துபாயில் நடைபெற்ற திருமணம் ஒன்றில் மணப்பெண்ணின் எடைக்கு எடை தங்கக்கட்டிகள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்ட வீடியோ வெளியாகி வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த தொழிலதிபரின் மகளுக்கு கடந்த பிப்ரவரி மாதம் துபாயில் திருமணம் நடந்தது. அப்போது மணப்பெண்ணின் எடைக்கு எடை 70 கிலோ தங்கக்கட்டிகளை தராசில் அளவிட்டு மணமகனுக்கு சீராக கொடுத்துள்ளனர். இந்த வீடியோ தற்போது வெளியாகி வியப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஆகஸ்ட் 20ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மாநாடு தமிழகத்தில் அதிமுக அரசு மலர்வதற்கான கால்கோள் விழாவாக அமையும் என முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். மாநாட்டில் மதுரை மாவட்ட மக்களை பங்கேற்க செய்யும் வகையில் மரக்கன்றுகளை வழங்கி அழைப்பு விடுக்கும் நிகழ்ச்சி தெப்பக்குளத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பங்கேற்று மரக்கன்றுகளை வழங்கி பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரை மக்களுக்காக உயர்மட்ட மேம்பாலங்கள், ஸ்மார்ட் திட்டப்பணிகள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை செய்து கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி என புகழாரம் சூட்டினார். மக்களை வாழ வைப்பதிலே அண்ணன் எடப்பாடி அவர்கள் சீரிய திட்டங்களை, அம்மாவுடைய திட்டங்களை, புரட்சித்தலைவருடைய திட்டங்களை செயல்படுத்தினார்கள். ஆகவே மீண்டும் அம்மாவின் அரசு அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே இந்த தாய் மண்ணிலே, தமிழ் மண்ணிலே மலர இருக்கிற அந்த பொன்னான நாளுக்கு கால்கோள் விழாதான் இந்த ஆகஸ்ட் 20 இந்த வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு.